தமிழ் உங்களில் ஒரு நேயர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம், லாவண்யாவுக்கு என்ன நேர்ந்தது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன், என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண விரும்புகிறேன், ஒரு விஷயத்தை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் வந்துட்டு இன்னும் பல வகையான ரூமர்ஸை ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்காங்க, பரம்பிட்டுருக்குறாங்க. அதாவது மதமாற்றம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணதுனால தான் லாவண்யாவை இன்றைக்கி நம்ம வளர்ந்துட்டோம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா யோசிக்கணும் அண்ட் நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மதமாற்றம் பண்ண செஞ்சது என்னவோ உண்மைதான், மதமாற்றம் பண்ண சொல்லி கேட்டது என்ன உண்மைதான். பட் இந்த ஒரு இழப்புக்கு வந்துட்டு காரணம் ப்ரெஷர். நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன், ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், எல்லா விஷயத்தையும் இந்த குழந்தை மலை திணிச்சது, அந்த குழந்தை அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ஆளாகினது, ஸோ அந்த ஒரு மன அழுத்தம். பட் இதுக்கு காரணம் எங்கே அந்த பொண்ணு அதோட பணிகளை தொடர்ந்துச்சோ, எங்கே படிச்சுக்கிட்டு இருந்துச்சோ, அங்கே இருக்க சூழ்நிலை, அங்கே இருக்க சரௌண்டிங், காரணம் என்னவோ அதுதான். ஸோ அந்த காரணமில் மாற்றம் கருத்து எதுவும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் டார்ச்சர் பண்ணாங்க, இதனால தான் இந்த ஒரு குழந்தை வந்துட்டு தவறான முடிவு எடுத்துச்சு அப்படிங்கிறது யாரும் தயவு செஞ்சு ஸ்ட்ராங்காக இது பண்ணாதீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா, குரல் கொடுப்போம். எஸ், ஸ்டே டியூன்.